போ நானி காலி காலி சித்தி என்ன சித்தி கடுப்பேத்திட்டு இருக்கீங்க நானே இப்பதான் கொஞ்ச நேரமா ஜாலியா இருக்கேன் அது உங்களுக்கு பிடிக்கலையா ஆமா ஹன்சி உனக்கு தான் ஊருக்கு போறதே பிடிக்காதே பாட்டி வீடு தான உனக்கு பிடிக்கும் அதனால தான் சொன்னேன் அம்மா இன்னைக்கு நைட் நாங்க ஊருக்கு கிளம்பலான் இருக்கோம் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு என்னம்மா வந்ததுமே கிளம்புறேன்றீங்க திருவிழா முடிஞ்சதும் இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போக கூடாது வந்தோடனே சுடுதண்ணிய காலில் ஊத்திட்டு பறந்துருவீங்களே பாவம் குழந்தைங்கெல்லாம் உங்க எல்லாருக்கும் வாய்க்கு ருசியா சமைச்சு போகணுன்ட்டு எனக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா நீங்க தான் வந்தாலே தங்க மாட்டேங்கிறீங்களே வந்த உடனே கிளம்பிடுறீங்க எங்களுக்கும் இந்த ஊர் உங்களையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு குழந்தைங்களுக்கும் இந்த ஊர் தான் பிடிச்சிருக்கு இருந்தாலும் என்ன பண்றது சொல்லுங்க எனக்கும் ஆபீஸ் இருக்கு ஒரு வாரம் லீவ் போட்டாச்சு குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் இருக்கு இன்னும் எவ்வளவு நாளத்தை லீவ் போட முடியும் போய் எங்க வேலையை பாக்கணும்ல இந்த கிளவி ஆசைப்பட்டு என்ன நடக்குது போங்க உங்க ஊருக்கு வந்து நான் ஒரு பத்து நாள் தங்கலான்னு பார்த்தா எனக்கு என்னமோ அந்த ஊரை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் பஸ் சத்தம் லாரி சத்தம் சே இந்த மாதிரி அமைதியா இந்த ஊர்ல கிடைக்குமா சரி பத்திரமா போயிட்டு வாங்க பிள்ளைங்க ஊருக்கு போனா ஏதாவது கடிச்சிட்டு இருக்குமேன்ட்டு தட்டையெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் செம்படத்துல போட்டு தரேன் எடுத்துட்டு போ இன்னைக்கு சாயங்காலம் உனக்கு பிடிச்ச குழி பணியாரத்த பாட்டி செஞ்சு கொடுப்பனா நீங்க நல்லா சாப்பிடுவீங்களா சரியா ஹே ஜாலி குடிபணியாரம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் செய்ங்க பாட்டி செய்ங்க நல்லா சாப்பிடுவேன் சாரடி தங்க பிள்ளை வேற ஏதாவது வேணுமா பாட்டி ஏதாவது செஞ்சு தரட்டுமா இல்ல கடையில ஏதாவது வாங்கி தரணுமா நீங்க சும்மா இருங்க நீங்க ஏதாவது வேணுமான்னு கேட்டீங்கன்னா உடனே இது வேணும் அது வேணும் பெரிய லிஸ்டே போட்டுருவாங்க அந்த ஊர்ல கிடைக்காத அந்த கிராமத்துல கிடைக்க போது ஒன்னும் வேண்டாம் அத்த இவங்களெல்லாம் பத்திரமா ஊருக்கு கொண்டு போய் சேர்த்தாலே போதும் இதுல என்னால லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு எல்லாம் போக முடியாது உங்க பொண்ணு இருக்காளே ஒரு லக்கேஜும் தூக்க மாட்டா ஒரே ஒரு ஹேண்ட்பேக் மட்டும் மாட்டிட்டு வந்துருவா எல்லாத்தையும் நான் தான் தூக்கிட்டு வரணும் எந்த லக்கேஜும் உங்களுக்கு ஏத்தாதீங்க அத்த என்னால முடியாது என்னம்மா இப்படி சொல்றீங்க நீங்களே எப்பயாவது ஒரு முறை தான் வர்றீங்க வந்து வெறுங்கையோட போனா நல்லாவா இருக்கும் நீங்க சும்மா இருங்க மாமா அம்மா அக்காவுக்கு புளி மிளகாத்தூள் வத்தல மாங்காய் முருங்கைக்காய் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா நான் ஊர்ல இருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன் அதெல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டீங்களாமா எல்லாம் எடுத்து தயாரா வச்சிட்டமா ஹால்ல என்னென்ன வேணுமா எல்லாத்தையுமே அள்ளிட்டு போங்க நான் என்ன வேணாம் நான் சொல்ல போறேன் நான் இருக்கிறது ஒண்டி கட்டை உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே எடுத்துட்டு போங்க அக்கா நீங்க ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கிஃப்ட் தரலாம்னு நினைச்சக்கா இரு அங்கேயே இருக்கா நான் உனக்கு போய் எடுத்துட்டு வரேன் இது கிஃப்டா என்ன திடீர்னு கிஃப்ட் கிஃப்ட் தர அளவுக்கு இவ பெரிய மனுஷ ஆயிட்டாளா அக்கா இதோ பாருக்கா உனக்கா ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வந்திருக்கேன் இம்போர்ட்டட்கா நியூ மாடல் வேற சரி உனக்கு பிடிக்குமேன்றதா வாங்கிட்டு வந்தேன் எப்படி இருக்குன்னு பாருக்கா வாவ் சமந்தா இந்த ஹேண்ட்பேக் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த மாதிரி நான் டிவியில் அடிக்கடி ஆட் வரும்ல பார்த்துருக்கேன் வாங்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும் சரி அப்புறம் வாங்கிக்கலாம்னு அப்படியே விட்டுட்டேன் பரவாயில்லையே எனக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கியிருக்கேன் எப்படி உன்னால மட்டும் முடியுது அக்கா உன்னை பத்தி எனக்கு தெரியாதாக்கா உன் டேஸ்ட் எனக்கு தெரியாது அதனால தான் உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்தேன் உனக்கு பிடிச்சிருக்குல்ல என்னடி இப்படி கேட்டுட்ட ரொம்ப பிடிச்சிருக்குமா என்ன சமந்தா அக்காக்கு மட்டும் தான் கிஃப்டா இந்த மாமாக்கெல்லாம் கிஃப்ட் எதுவும் இல்லையா